வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பாவக்காய் செடியோட பராமரிப்பு பத்தி பாக்கலாங்க. இப்போ இந்த பாவக்காய் செடியில காய் வச்சிருக்குது பாருங்க. இந்த வரிசையா நிறைய காய் வச்சிருக்கு. இது எந்த செடின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒரு விதை ஊனி காமிச்சேன். பாவக்காய் விதை எப்படி ஊன்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு காமிச்சேன். அப்ப ஊனுன அந்த பாவக்காய் கொடியோட காய் தாங்க இது. இது நிறைய காய் விட்டுருக்கு. இதுல இருந்து ஒரு 2-3 காய் நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் சின்ன ரகம், அதனால சின்னதாக காய் விட்டுருக்குது. இது வந்து சும்மா நான் தொட்டியில தான் வச்சு வளர்த்துனேன். பொதுவாக இந்த பாவக்காய் வந்து உங்களுக்கு 40-45 நாளில் காய் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வர்ற பூக்கள் வந்து உதிர்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் காய் வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம வச்சிருக்கிற பாவக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சு 40 நாள் தாங்க ஆகுது, இந்த அளவுக்கு காய் விட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்ம வந்து தேமூர் கரைசல், அந்த முட்டை கரைசல் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, உங்களுக்கு நான் அது வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அதெல்லாம் வந்து நான் அப்பப்போ தெளிச்சு விட்டதுனால இந்த அளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருக்குது. இதுலேருந்து நான் ஒரு 2-3 காய் கட் பண்ணி எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 காய் காட்டம் வச்சிருக்குதுங்க. இன்னும் பிஞ்செல்லாம் அந்த பக்கமா வச்சிருக்குது. இது வந்து நான் வந்து சின்னதா ஒரு தொட்டியில தான் வச்சிருக்கிறேன். ஒரு சின்னதா ஒரு பக்கெட், இந்த பாருங்க, இந்த பக்கெட்ல தான் நான் வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. அதே பக்கெட்ல தான் கொத்தவரங்காவும் வச்சிருக்கேன். ஒரு கொத்தவரங்காய் செடி மட்டும் அதில் வச்சுருக்கேன். வச்சு அதோட பாவக்காயும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாவக்காய் விதை ஒன்று ஊனிவிட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கான காய் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்க ஆரம்பிச்சிரும். இது பாருங்கள், பிஞ்சு விட்டுருக்குது. இன்னும் நிறையா பிஞ்சு வந்து குட்டி குட்டியாக வச்சுருக்குது அங்கங்கே. இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. பூச்சி வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணிக்கிறது நல்லது. எப்பயுமே நீங்கள் பூச்சி வர்றதுக்கு முன்னாலேயே 10 நாளைக்கு ஒரு தடவை இஞ்சி பூண்டு கரைசல் தெளிச்சு விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேமூர் கரைசல், முட்டை கரைசல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறையா உங்களுக்கு வந்து பயிரூக்கிகள் வந்து நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் அதெல்லாம் நல்லா வச்சுருந்து பயன்படுத்தலாம். அதெல்லாம் அப்பப்போ தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா வளர்ச்சியாக ஊக்கமாக வளரும், நிறைய காய் வைக்குங்க. இந்த பாவக்கொடியெல்லாம் 1 கொடி இருந்ததுனாவே போதும், உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான பாவக்காய் தயாராயிடும். இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.